அன்பு நிறைந்த இருபால் மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். உங்கள் தமிழாசிரியர் இயல் ஆறு ஆசிரியர் திருவள்ளுவர். திருக்குறள் தொடர்ச்சி பாடப்பகுதியை இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க நாம் பாடப்பகுதிக்கு செல்வோம். தூது. தூது செல்வோரின் தன்மைகள். தூது செல்வோரின் தன்மை. கடன் அறிந்து காலம் கருதி இடன் அறிந்து எண்ணி உரைப்பான் தலை. கடன் அறிந்து தூது செல்பவன் தான் செய்ய வேண்டிய செயலின் முறையினை அறிந்து அதனை முடிப்பதற்கான ஏற்ற நேரத்தையும் அறிந்து அதற்கான உரிய இடத்தினையும் அறிந்து தான் மனதால் எண்ணி பார்த்து சொல்பவனே சிறந்த தூதுவன். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இன்னொரு டைம் சொல்றேன். தூது செல்பவன் தான் செய்ய வேண்டிய செயலின் முறையை தெரிந்து அதனை முடிப்பதற்கான நேரத்தையும் அறிந்து அதற்கான உரிய இடத்தையும் அறிந்து கொண்டு தானே மனதால் சிந்தித்து பார்த்து கொண்டு அந்த செய்தியை சொல்கின்றவனே சிறந்த தூதுவன். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க அடுத்த குறள். மன்னரை சேர்ந்து ஒழுகல். அரசனோடு அமைச்சர் பொருந்தி நடத்தல். அரசனோடு அமைச்சர் பொருந்தி நடத்தல். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இன்னொரு டைம் பதிவு செய்கிறேன். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இந்த குறள் கீழிருந்து மேலே பொருள் கொள்ளலாம். இகழ்வேந்தர், வேந்தர்னா அரசர், இகழ்வேந்தர் மன வேறுபாடு கொண்டிருக்கக்கூடிய அரசர். அந்த மன வேறுபாடு கொண்டிருக்கக்கூடிய அரசனிடம் சேர்ந்து ஒழுகுவர், பொருந்தி நடக்கக்கூடிய அமைச்சர் அகலாது அணுகாது அரசனை விட்டு அகன்று விடாமலும் அணுகாது அரசனிடத்தில் நெருங்கி செல்லாமலும் தீயை மூட்டி குளிர்காய்வர் போல பக்குவமாக அரசனிடம் அமைச்சர் பொருந்தி நடக்க வேண்டும். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதில் மன வேறுபாடு கொண்டிருக்கக்கூடிய அரசனிடம் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அரசனை விட்டு அகன்று விடாமலும் விலகி விடாமலும்
அரசனோடு நெருங்கி சென்று விடாமலும் தீயை மூட்டி குளிர்காய்பவர் போல அரசனோடு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். தீ மூட்டி குளிர்காய்பவர் தீயை விட்டு விலகினால் குளிரின் துன்பம் அதிகரிக்கும். தீயின் அருகில் சென்றால் நெருப்பு வெம்மை சுடும். அதுபோல மன வேறுபாடு கொண்டிருக்கக்கூடிய அரசனிடத்தில் அமைச்சர் அரசனை விட்டு விலகினால் அரசனுடைய பயன் அமைச்சனுக்கு கிடைக்காமல் போய்விடும். அதே அரசனோடு நெருங்கி பழகினால் அரசனுடைய அதிகாரத்தால் அவனுக்கு துன்பம் ஏற்படும். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இப்பாடலில் இக்குறளில் ஆசிரியர் தொழில் உவமையை கையாண்டுள்ளார். தொழில் உவமை அகழுதல் அணுகுதல், அகழுதல் விலகுதல், அணுகுதல் நெருங்குதல், இந்த ரெண்டும் தொழில் ஒப்புமை எதிர்மறையில் வந்துள்ளதால் இப்பாடல் தொழில் உவமை. அணி இலக்கணம், ஒரு பொருளின் தொழில் அல்லது செயல் காரணமாக அமையும் உவமை தொழில் உவமை அணி எனப்படும். சான்று, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். குளிரிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள நினைப்பவர் தீயிட்டு குளிர்காய்வர். அப்போது தீயை விட்டு மிகவும் விலகி விடாமலும் நெருங்கி விடாமலும் இருந்து குளிர்காய்வர். அதுபோல அரசர்களை சார்ந்திருப்பவர் அரசரிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அணி பொருத்தம், அரசர்களை சார்ந்து இருப்பவர் குளிர்காய்பவர்களைப் போல தீயிலிருந்து அகலாது அணுகாது இருத்தல் வேண்டும். இதில் அகழுதல் அணுகுதல் போன்ற தொழில் ஒப்புமை எதிர்மறையில் வந்துள்ளதால் ஆகவே இது தொழில் உவமை அணி ஆயிற்று. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க நாம் அடுத்த திருக்குறள் பார்க்கலாம். பழையம் என கருதி பண்பு அல்ல செய்யும் கெழுதகமை கேடுதரும். பழையம் அரசருக்கு யாம் பழமையான நட்புடையவராய் உள்ளோம் என கருதி பண்பு அல்ல செய்யும் கெழுதகமை கேடுதரும். அரசருக்கு யாம் பழமையான நண்பர் என்ற நட்புடையவராய் உள்ளோம் என காரணம் காட்டி அந்த நட்பால் பண்பு அல்ல செய்யும் தமக்கு தகாத செயல்களை செய்வதால் கெழுதகமை அந்த பழைய நட்பு என்ற உரிமையால் தகாத செயல்களை செய்வதால் கேடு தரும், அரசனுடைய ஆட்சிக்கு துன்பம் விளைவிக்கும். அரசருக்கு நாம் பழமையான நண்பர் என்ற நட்பின் உரிமையால் அந்த நட்பின் உரிமையால் அரசன் நமக்கு சமமான அந்தஸ்தை தரும் பொழுது அந்த அந்தஸ்தால் ஏற்புடைய அல்லாத செயல்களை நாம் செய்வதால் கெழுதகமை கேடு தரும். பழைய உரிமை என்ற காரணத்தால் அரசன் நமக்கு
பழைய நட்பு உரிமை என்ற காரணத்தால் அரசன் நமக்கு சமமான அந்தஸ்தை தருவதால் அதனால் நாம் ஏற்புடைய அல்லாத செயல்களை செய்வதால் அரசனுக்கு ஊறு விளைவிக்கும், துன்பம் விளைவிக்கும், அரசனுடைய ஆட்சிக்கு துன்பம் விளைவிக்கும். அதான் பழையம் என கருதி பண்பு அல்ல செய்யும் கெழுதகமை கேடுதரும். நாம் அரசருக்கு பழமையான நட்புடையவராய் உள்ளோம் என்று காரணம் கருதி அந்த காரணத்தால் அரசன் நமக்கு சமமான அந்தஸ்தை தருவதால் ஏற்புடைய அல்லாத செயல்களை செய்வதால் அரசனுடைய ஆட்சிக்கு துன்பம் விளைவிக்கும். உட்பகை, உடனிருந்து கொண்டே தீமை செய்யும் பகைவர்கள், உடன் இருந்து கொண்டே தீமை செய்யும் பகைவர்கள், வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வெட்டுகின்ற வாளை போல் வெளிப்படையாய் துன்பம் செய்யும் பகைவரை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் பகைவன் நமக்கு வெளிப்படையா துன்பம் செய்வான், அந்த துன்பத்திலிருந்து நாம் எப்படி தற்காத்து கொள்ளலாம் எப்படிங்கிறத அறிந்து நாம் அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி ஏற்படுத்தி கொள்ளலாம். அதான் வாளைப்போல் வெட்டுகின்ற வெளிப்படையாய் துன்பம் செய்யும் பகைவரை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை. அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. கேள் உறவினர் போல் நடித்து கொண்டு, உறவினர் போல் நமக்கு நடித்து கொண்டு நமக்கு பகைமை துன்பத்தை தரக்கூடியவர்களுடைய தொடர்பை கண்டு நாம் அஞ்ச வேண்டும். வெளிப்படையாய் எதிரே வரும் பகைவர்களை விட உறவாடி கெடுக்க நினைப்பவர்களிடம்தான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதான் வாளை போல வெளிப்படையாய் துன்பம் செய்யும் பகைவரை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை. பகைவன் நமக்கு வெளிப்படையாய் துன்பம் செய்வான், அப்போ அந்த துன்பத்திலிருந்து நாம் எப்படி தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத அறிந்து செயல்படுவோம். அதான் வாளை போல் வெளிப்படையாய் துன்பம் செய்யும் பகைவரை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவினர் போல் நடித்து கொண்டே பகையை வெளிப்படுத்துபவரிடம் அவரிடம் தொடர்பை கண்டு நாம் அஞ்ச வேண்டும். உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை, உடம்பாடு மனப்பொருத்தம் இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கை குடங்கருள் குடிசையில் பாம்புடன் வாழ்வதற்கு சமம் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். அதாவது மனப்பொருத்தம் இல்லாதவருடன், உள்ளன்பு மனப்பொருத்தம் இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கை குடிசையில் பாம்புடன் வாழ்வதற்கு சமம். குடிசையில் இருக்கக்கூடிய பாம்பு, வீட்டில் உள்ளிருக்கக்கூடிய பாம்பு எப்பொழுது நம்மை தீண்டும் என்று நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். அதுபோல மனப்பொருத்தம் இல்லாதவருடன் வாழும் வாழ்க்கை எதற்கெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடித்தே இருப்பார்கள்.
நடந்தால் குற்றம், பேசினால் குற்றம், உட்கார்ந்தால் குற்றம் அப்படின்னு சொல்லி எதற்கெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய மனப்பொருத்தம் இல்லாதவளுடன் வாழும் வாழ்க்கை, குடிசையில் வீற்றிருக்கக்கூடிய பாம்புடன் வாழும் வாழ்க்கைக்கு சமம் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். ஆசிரியர் இப்போ குறளில் உவமை அணியை கையாண்டுள்ளார். அணி இலக்கணம் உவமை உருவாக்கியம், உவமேயம் உருவாக்கியம், உவம உருபு வெளிப்படையாய் வருவதை நம்ம என்னன்னு சொல்லணும், உவமை அணி. சான்று உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. சான்று விளக்கம் அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன் கூடு வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்வது போன்றது. அணி பொருத்தம் உவமை உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை, உவமைக்கப்படும் பொருள் குடங்கருள் பாம்போடு உடன் உரை, உவம உருபு அற்று. மனப்பொருத்தம் இல்லாதவருடன் கூடு வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்வது போன்றது. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க அடுத்த குரல் கல் உண்ணாமை. கல் உண்பவர் நஞ்சு உண்பவரோடு ஒப்பராவார். துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர். துஞ்சினார் உறங்கினவர், இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்ல. துஞ்சினார் உறங்கினவர், இறந்தவரை விட செத்தார் இறந்தவரை விட வேறுபட்டார் அல்ல. உறங்கினவர் செத்தவர் ரெண்டு பேருக்கும் உணர்வு இருக்காது. அதான் உறங்கினவர் இறந்தவரை விட வேறுபட்டார் அல்ல. எஞ்ஞான்றும் பொழுதும் நஞ்சுண்பர் கல்லுண்பவர், கல்லுண்பவரும் நஞ்சுண்பார். கல் உண்டு மயங்கி இருப்பவரும் உணர்வு இல்லாதவர். நஞ்சுண்பவர் விஷத்தை உண்பவரும் மயங்கி இருப்பார். அதான் துஞ்சினார் செத்தாரின் வேறல்ல எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர். உறங்கியவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்ல. அவ்வாறே கல்லுண்பவரும் நஞ்சுண்பவரே ஆவார். ஆசிரியர் இக்குறளில் எடுத்துக்காட்டு உவமை அணியை கையாண்டுள்ளார். அணி இலக்கணம் செய்யலில் உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் மற்றொரு தொடராகவும் வந்து போல என்ற உவம உருபு மறைந்து வருவது எடுத்துக்காட்டு உவமை அணி. சான்று துஞ்சினார் செத்தாரின் வேறல்ல எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர். உறங்கியவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்ல. அவ்வாறே கல்லுண்பவரும் நஞ்சுண்பவர் ஆவார். அணி பொருத்தம் இக்குறட்பாவில் உறங்கியவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்ல. அதுபோல கல்லுண்பவரும் நஞ்சுண்பவரே ஆவார். உவமை துஞ்சினார் செத்தாரின் வேறல்ல, உவமேயம் நஞ்சுண்பவர் கல்லுண்பவர், உவம உருபு போல. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க அடுத்த குரல்
கடித்தானை காரணம் காட்டுதல், கீழ் நீர் குளித்தானை தீத்தொரிய அற்று. கடித்தானை கல்லுண்டு மயங்கியவனிடம் காரணம் காட்டுதல், நீ கல்லு உண்பது சரியல்ல, நல்லவை அல்ல என்று நல்லன சொல்லி திருத்த முயல்வது, கீழ் நீர் நீரில் மூழ்கிய ஒருவனை தீத்தொருயி அற்று, தீத்தொருயி தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது. கல்லு உண்டு மயங்கியவனிடம் அவனிடம் அறிவுரை கூறி நல்லன சொல்லி திருத்த முயல்வது எதை போன்றது? நீரில் மூழ்கி குளித்தவனை, நீரில் மூழ்கி குளிக்கின்றவனை நீருக்குள் தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது. அப்ப நீரில் மூழ்கிய ஒருவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்று, தீப்பந்தம் கொண்டு அவனை தேட முடியாது. அதுபோல கல்லுண்டு மயங்கியவனிடம் அவனிடம் அறிவுரை சொல்லி திருத்த முயல்வது கடினம் அப்படிங்கிற அந்த கருத்தை ஆசிரியர் இங்கு பதிவு செய்திருக்கிறார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க நாம் அடுத்த குரல் செல்வோம். தூது சூது. சூதை போல் வறுமை தருவது பிறிதொன்றில்லை. சூதை போல் வறுமை தருவது பிறிதொன்றில்லை. சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்றியில். சூது சிறுமை பல செய்து ஒருவருக்கு துன்பங்கள் பலவற்றை உண்டாக்கி சீரழிக்கும் சீர், புகழை கெடுக்கக்கூடியது சூது. சூது என்பது ஒருவருக்கு துன்பங்கள் பல செய்து அவருடைய புகழையும் அழிப்பது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூது. அந்த சூதை தவிர வறுமை தருவது வேறொன்றும் இல்லை. சூது விளையாடுவது ஒரு மனிதனுக்கு பல துன்பங்களை ஏற்படுத்தும். புகழையும் கெடுக்கும். ஆதலால் அந்த சூதே ஒரு மனிதனுக்கு துன்பத்தை தரும். இதற்கு அழகா நம்ம மகாபாரதத்தை சொல்லலாம். தருமன் நீதிகளை அறிந்தவன், அறங்களை அறிந்தவன், இருந்தாலும் சூது விளையாடியதால், கௌரவர்களோடு சூது விளையாடியதால் தன்னையும் இழந்தான், தம்பியையும் இழந்தான், மனைவியையும் வெற்றியும் இழந்தான், நாட்டு மக்களையும் வெற்றியும் இழந்தான், செல்வம் பொருள் எல்லாவற்றையும் இழந்தான். கடைசியில் வனவாசம் மேற்கொண்டான். அதுதான் இங்கே சொல்ல வரார் ஆசிரியர். சூது என்பது ஒரு மனிதனுக்கு துன்பங்கள் பல தந்து அவனிடத்தில் இருக்கக்கூடிய புகழையும் அளிக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூது. அந்த சூது வறுமை தருவது வேறொன்றும் இல்லை. அந்த சூது தான் வறுமை தரும், வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல வரார் ஆசிரியர். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும், கழகத்து காலை புகின். அருமையான செய்யுள், மனப்பாட செய்யுள். காலை வேளையில் கழகத்து புகின், சூதாடும் இடத்தில்
அத்தகைய பொழுதை கழிப்பானாயின் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும். பரம்பரையாய் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வமும் சூதாட்டத்தால் அழிந்து போகும். செல்வம் அழிவதால் நல்ல பண்பும் புகழும் அழிந்து போகும். அறநூலில் சொல்லியிருக்கிறாங்க. விடியற்காலையில் துயில் எழுந்து ஒன்பொருளும் சிந்தித்து தந்தையும் தாயும் தொழுது எழுக முந்தையோர் கண்ட முறை அப்படின்னு சொல்லி அறநூலில் சொல்லியிருக்காங்க. அதிகாலை வேளையில் எழுந்து அன்றைக்கு செய்ய வேண்டிய நல்ல அறச்செயல்களை சிந்தித்து தாய் தந்தையர் காலில் விழுந்து வணங்கி அத்தகைய செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அறநூலில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வள்ளுவர் இங்கே எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலை வேளையில் செய்ய வேண்டிய அறச்செயல்களை சிந்தித்து தந்தை தாயினுடைய காலில் விழுந்து அத்தகைய நாளில் செய்ய வேண்டிய செயலை செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக காலை வேளையில் போகாத இடம், சூது விளையாடக்கூடிய இடத்திற்கு நாம் புகின் செல்வோமே ஆனால் பழகிய செல்வம், ஆண்டாண்டு காலமாக பரம்பரையாய் வைத்திருக்கக்கூடிய செல்வம் நல்ல பண்பும் அழிந்து போகும். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க இதிலிருந்து நமக்கு நான்கு மதிப்பெண்கள் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கல் உண்ணாமை, இதுவும் சூது, இதில் இருந்தும் நமக்கு நான்கு மதிப்பெண்கள் கேட்பாங்க. சூதும் கல்லும் கேடுதரும் திருக்குறள் வழி விவரிக்க. கல் கேடுதரும், உறங்கியவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்லர். அவ்வாறே கல்லுண்பவரும் நஞ்சுண்பவரே ஆவார். கல்லுண்டு மயங்கியவனிடம் நல்லன சொல்லி திருத்த முயல்வது நீரில் மூழ்கிய ஒருவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது. சூது கேடுதரும், ஒருவருக்கு துன்பம் பலவற்றையும் உண்டாக்கி அவருடைய புகழையும் கெடுக்கின்ற சூதை போல் வறுமை தருவது வேறொன்றும் இல்லை. சூதாடும் இடத்தில் ஒருவருடைய காலம் கழியுமானால் அது அவருடைய பரம்பரை செல்வத்தையும் இயல்பான நற்பண்பையும் கெடுக்கும். இவ்வளவும் எழுதணும். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, அடுத்த நான்கு மதிப்பெண்கள் எப்படி கேட்பாங்க? இந்த உட்பகை இதிலிருந்து கேட்பாங்க. வாளையும் பாம்பையும் எவ்வகை பகைக்கு சான்றாக வள்ளுவர் கூறுகிறார்? பகைக்கு சான்று, வாழ்வோல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்வோல் பகைவர் தொடர்பு. வாளைப்போல் வெளிப்படையாக துன்பம் செய்யும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவுடையவர் போல் நடித்து உட்பகை கொண்டவரின் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும். பாம்பு, அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்வது போன்றது. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க இந்த மனப்பாட செய்யல் மட்டும் பார்த்தல்லாம். கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. தூது செல்பவன் தான் மேற்கொண்டுள்ள செயலை தெரிந்து
அதனை முடித்ததற்கு ஏற்ற நேரத்தையும் அறிந்து உரிய இடத்தையும் அறிந்து கொண்டு தானே மனதால் சிந்தித்து பார்த்து கொண்டு அந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும். அப்படி சொல்கின்றவனே சிறந்த தூதுவன். வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாளைப்போல் வெளிப்படையாக துன்பம் செய்யும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவுடையவர் போல் நடித்து உட்பகை கொண்டவரின் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் சூதாடுமிடத்தில் ஒருவருடைய காலம் கழியுமானால் அது அவருடைய பரம்பரை செல்வத்தையும் இயல்பான நற்பண்பையும் கெடுக்கும். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதுவரைக்கும் இயல் ஆறு திருக்குறள் தொடர்ச்சியை நாம் பார்த்துள்ளோம். நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வணக்கம், நன்றி, இருபால் மாணவ செல்வங்களே.